கோயில்பட்டி பேருந்து நிலையத்தில் அளவுக்கு அதிகமான சத்தம் எழுப்பக்கூடிய ஏர்ஹாரன் சோதனை நடைபெற்றது. இதில் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர், காவல்துறையினர் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் மற்றும் அவங்களோட மெக்கானிக் ஆகியோர் நாங்கள் வந்து கலந்து கொண்ட அந்த குழுவில் இன்றைக்கி வந்து 45 வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது. அதில் 15 வாகனங்களுக்கு அதிக சத்தம் எழுப்பியதற்காகவும் அந்த ஏர்ஹாரன் கருவி பறிமுதல் செய்யப்பட்டது, மேலும் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆகவே வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஹார்ன்கள் பொருத்தி வாகனத்தை இயக்கக்கூடாது. இது மோட்டார் வாகன சட்டப்படி தவறாகும். ஆகவே அவ்வாறு எழுப்பக்கூடிய ஏர்ஹாரன் இருந்தால் தாங்களாகவே நீக்கிக் கொள்ளலாம். அவ்வாறு நீக்கப்படாவிட்டால் இதுபோல் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று அபராதம் விதிக்கப்படும். இந்த ஒளி அளவு ஆய்வுக்கு வந்து நாய்ஸ் லெவல் மீட்டர்ஸ் ஒளி அளவு அளவீடு செய்ய கருவி மூலமாக ஆய்வு செஞ்சோம். பொதுவாக வந்து ஃபஸ்ட்டில் வந்து எந்த ஏர் ஹாரன் எந்த ஹார்னும் இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம். அது இல்லாமல் ஒவ்வொரு வாகனத்தையும் தனித்தனியாக வந்து ஒளி எழுப்ப சொல்லி அளவீடு செஞ்சோம். பொதுவாக ஒரு 100-105 அந்த ரேஞ்சில் உள்ள வாகனங்களுக்கு அபராதமோ அல்லது வார்னிங்கோ அல்லது சீஸ் பண்ணி அந்த ஒளி எழுப்பும் அந்த பகுதியை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆய்வு வந்து அடிக்கடி மேற்கொள்வோம். இது பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆர்டிஓ சார் வந்து ஆட்டோமொபைல செக்ஷன் படி ஒளி அளவு அளவிடும் அந்த செக்ஷன் படி ஃப்ரீக்குவெண்ட்டாக அது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் கம்பைனாக வந்து அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருப்போம். பொதுமக்கள் இது குறித்து புகார் இருந்தாலும் தெரிவிக்கலாம், கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்ட ஆக்ஷன் எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.